சார், இதே மாதிரி சில சின்ன சின்ன தடைகள் வரும். அண்மையில் ஒரு நாள் தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன். தொலைக்காட்சியில் வந்து பழைய பழம்பெரும் நடிகைகள் நிறைய பேர் நல்லா இருந்தது. வடிவேல் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப கலகலப்பாக பண்ணியிருந்தார், ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறதுக்கு அது அந்த ப்ரோக்ராமே இன்ட்ரெஸ்டிங். அதில் வடிவேல் ரொம்ப நல்லா பாடுறார், ரொம்ப பிரமாதமாக பாடுறார். பழைய பாட்டெலாம் அட்டகாசமாக பாடுறார் அவர். அது அது கொடுங்க தனியாக. அதில் அதில் ஒரு நடிகை ஒரு செய்தி சொன்னாங்க, அவங்களுடைய கஷ்டத்தை சொன்னாங்க. இப்போ நடிக்க வர நடிகைகளுக்கெல்லாம் சிரமம் ஒன்று இல்லை, கேரவான் அப்படின்னு ஒன்று வருது. அதாவது உள்ளேயே ஏசி பண்ணி ஒரு பெரிய பஸ்ஸு மாதிரி ஒன்று ரெடியாக கொடுத்துருவாங்க. அது உள்ளேயே பெட் இருக்கும், அது உள்ளேயே பாத்ரூம் இருக்கும். அவங்க வந்து வெயில் நேரம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே உள்ளே வந்து உட்காந்துக்குவாங்க, மேக்கப் போட்டுக்குவாங்க, புடவை மாற்றுவாங்க. ஏன்னா வேறு சீன் இன்னொன்றுக்கு மாற்ற வேண்டியிருந்தால் புடவை மாற்ற வேண்டியிருந்தால் டான்ஸுக்கெல்லாம் நாலஞ்சு புடவை மாற்றணுன்னா மறைவிடம் இருக்கும். அதை விட உங்களுக்கு என்னென்னா பாத்ரூம் உள்ளே இருக்கும். இப்போ இருக்கிற நடிகை நடிகைகளுக்கு வசதி. அவங்க சொன்னாங்க, எங்கள் காலத்தில் கேரவான் கிடையாது, நாங்கள் எங்கேயாவது ஒரு பாட்டுக்கு அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போனோம்னு சொன்னால் ரொம்ப அவமானமாக இருக்கும். யார் வீட்டுக்காவது போய் நாங்கள் முதலே கெஞ்சி கேட்போம், நடுவில் வேணும்னா நாங்கள் இங்கே வந்து பாத்ரூமை பயன்படுத்திக்கிறோம், அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய சிரமத்தை சொன்னாங்க. ஒரு பெண்ணுக்கு அது கஷ்டம்தான். பொது இடத்துல வந்து தன்னுடைய உடை மாற்ற முடியாது, இந்த சின்ன உபாதைகளை வந்து சரி பண்ணிக்க முடியாது. பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். நான் அதை கேட்டு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். அவங்களாவது நடனம் நடிப்பு அப்படின்னு பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க, அது மட்டும் இல்லை, அது பணம் ஈட்டக்கூடியது, புகழ் ஈட்டக்கூடியது, சில கஷ்டங்களையும் நம்ம அவமானங்களையும் பட்டுத்தான் ஆகணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெண் இதை இதே மாதிரி கஷ்டப்பட்டாங்க, ஆனால் வேறு நோக்கத்துக்காக கஷ்டப்பட்டாங்க. யார் அவங்க? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி படிக்கணும்னு நினைக்கிறாங்க, வீட்டில் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா மறைச்சு மறைச்சு அனுப்பிச்சு விட்றாங்க அவங்கள. இது முக்கியம் இல்லை. புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் படிக்க போனால் அவங்க ஒரே ஒருத்தர் தான் பெண். மன்னர்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இவங்க அப்பா சேர்த்துட்டார். இவங்களை மட்டும் ஒரு துணி வச்சு மறைக்கிறதான்னு கேட்குறேன். ஏன்னா எல்லாம் ஆம்பளை பசங்க. ஒரு பெண் கல்லூரியில் படிக்க வருதுங்கிறதே கஷ்டம். இது பெரிய விஷயம் இல்லை. அந்த அந்த கல்லூரிக்குள்ளே என்னன்னு கேட்டால் பெண்களுக்கான கழிவறை என்பதே கிடையாது. எவ்வளவு கொடுமை! நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு படிக்க வந்த பெண்மணிக்கு பெண்கள் கழிவறையே இல்லாத ஆண்கள் கல்லூரியில் படிக்க வேண்டி இருந்ததுன்னா படிப்பை அவங்க எவ்வளோ பெருசாக எடுத்துக்கிட்டாங்க. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் என்ற பட்டத்தை பெற்றார்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் ஒன்று சொல்கிறேன், பைம்பொழில் மீரான் அவர்கள் தலை நிமிர்ந்த தமிழச்சிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த தலை நிமிர்ந்த தமிழச்சிகள் அந்த புத்தகம் ஏன் படிக்கணும் அப்படின்னா, நிறைய சோதனைகளை தாண்டி வென்ற பெண்மணிகள் எவ்வளவு பேர் அப்படின்னு. நான் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவை பற்றி பேசும்போதே கூட சொன்னேன், அவங்க ரொம்ப இனிமையாக பாடி புகழோட உச்சிக்கு வர்றாங்க, ஆனாலும் ஒரு சிக்கல் சார், ஆண்கள் அவங்களுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறதுக்கு யோசிச்சுருக்கிறாங்க, ப்ரெஸ்டீஜ் கம்மியாக. அது என்ன, ஒரு பெண்ணுக்கு போய் பக்கவாத்தியமாக நாம் போய் மிருதங்கம் வாசிக்கிறது, நாம் எப்படி வயலின் வாசிக்கிறது, நம்ம கௌரவத்துக்கு அது கம்மி அப்படின்னு சொல்லி, நாங்கள் பக்கவாத்தியம் வாசிக்கிறதுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொன்ன ஆண்கள் எவ்வளவு பேர் புகழ்பெற்ற வித்வான்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. பிறகு அம்மா வளர்ந்தாங்க, எம்எஸ் அம்மா வளர வளரலாம் வாசித்தாங்க. வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் அதில் மனம் உடையக்கூடாது, மன உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம் சார். இதெல்லாம் இருக்கட்டும், வறுமை, எத்தனை பேர் வறுமையில் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. இந்த யூடியூப்பில் சில பேர் பொழுதுபோகாமல் வேண்டாத விஷயமெல்லாம் பார்ப்பாங்க. நான் யூடியூப்பில் ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் பற்றி ஒரு செய்தியை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அந்த பொண்ணுக்கு படிக்கணும்னு ஆசை, ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு படிப்பை பற்றி அக்கறை இல்லை, பொண்ணை படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. எட்டாம் கிளாஸுக்கு அந்த பொண்ணு படிக்க முடியல, ரொம்ப துன்பம் அந்த பொண்ணுக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த பொண்ணு கணவன்கிட்ட கேட்குறாங்க, நான் இப்படியா படிக்கணுங்க அப்படின்னு. கணவனுக்கு கொஞ்சம் ஒரு இறக்கம், இந்த பொண்ணை படிக்க வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியில் இவங்க இருக்கக்கூடாது, படிக்கிறதா இருந்தால் அந்த பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போய் சொல்லு, இந்த பொண்ணு இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொண்ணு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியெல்லாம் உலகம் பாருங்கள் இந்த உலகத்தில். கடைசியாக அந்த கணவன் பார்த்தான், இந்த பொண்ணு படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியை விட்டு வெளியே வந்து படாத பாடுபட்டு அப்படி இப்படி கடைசியில் பாடுபட்டு அந்த பொண்ணு படித்து டிகிரி பாஸ் பண்ணி 27வது வயதில் மூணு பிள்ளை பெற்றாச்சு, சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு போயாச்சு, எக்ஸாம் எழுதி சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு அந்த பெண்மணி போயாச்சு. அதில் சார் வாழ்க்கை, எவ்வளவு சோதனை இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னு சாதனை ஆக்குவது.
மகாராஷ்டிராவில் ஒரு பெண்மணியை பற்றி ஒரு இது பார்த்தேன். பெரிய ஆதரவு இல்லம் நடத்துகிறாங்க. அதாவது வந்து கணவனை இழந்தவங்க, பெற்றோரை இழந்தவங்க, இந்த மாதிரி பல பேரை வச்சு ஒரு சமூக சேவை செஞ்சு மகாராஷ்டிரா அரசு விருது பெற்றுக்கிறாங்க, மைய அரசினுடைய விருது பெற்றுக்கிறாங்க. அவங்கள பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் போயிட்டு இருந்தது. அதில் என்ன கடைசி பியூட்டினா, என்ன நடந்ததுன்னா, அந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, குழந்தை உண்டாகிருக்கிற காலம். அந்த ஊரில் ஒரு ரவுடி, அந்த ரவுடியை போலீஸ் பிடிக்கணும்னு நினைக்குது. துணிச்சலாக ஒருத்தராவது வந்து சாட்சி சொல்லணும்ல, அவன் தப்பு பண்ணாங்கிறதுக்கு ஒருத்தர் சாட்சி சொல்லணும்ல. இந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, நேர்மைக்காக அவன் பண்ண தவற சாட்சி சொல்லிட்டாங்க. அந்த ரவுடியை பிடிச்சி போலீஸ் உள்ளே வச்சிருச்சு. ஆனால் அந்த ரவுடி லேசுப்பட்ட ஆள் இல்லை. தன்னை மாட்டி விட்ட இந்த பெண்ணை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணுறான். அவன் பாருங்கள் எப்படி பழி வாங்கினான் தெரியுமா, இவங்க கணவன்கிட்ட போய் தப்பாக ஒரு நியூஸ் சொல்லிட்டான். உன் மனைவிக்கு ஒழுக்கம் கிடையாது, உன் மனைவிக்கு ஒழுக்கம் கிடையாது, இப்போ வயிற்றில் வளர்கிற பிள்ளை ஏன் பிள்ளைன்ட்டான், எப்படியெல்லாம் கெடுதல் பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த உலகத்தில் நல்ல ஒரு பெண்மணி அந்த அம்மா, இந்த ஹஸ்பண்டுக்கும் அறிவு இல்லை. நம்ம மனைவி இப்படி ஒருத்தர் சொன்னால் நம்ம நம்புறதா, அப்போ போலீஸில் சாட்சி சொன்னதுக்காக தானே அவன் அப்படி பண்ணுறான், அப்படியெல்லாம் புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு துரத்திட்டான். வீட்டில் பின்னாடி இருக்கிற பசு கொட்டிலுக்கு உள்ளே தள்ளி அந்த அம்மாவை அப்படியே விட்டுட்டு பசுக்களெல்லாம் அவுத்து விட்டுட்டான். உனக்கு என்ன கெட்ட எண்ணம் பாருங்கள், இதுங்கெல்லாம் நடந்து மிதித்து அந்த அம்மா செத்து போகணும் அப்படின்னு. ஒரு பசு மிதிக்கலை சார் அந்த அம்மாவை, ஒரு பசு மிதிக்கலை சார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. கடைசியில் அந்த அம்மாவுக்கு டெலிவரி ஆகிடுச்சு அங்கே. சரி, இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு அந்த குழந்தையோடு வெளியில் வந்து போராடி வாழ்க்கை நடத்தி பல குழந்தைங்களை வாழ வைக்கிற ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ் அந்த அம்மா உருவாக்கி, இனிமேல் தான் கிளைமேக்ஸு. அப்போது வரிசையாக அறிமுகப்படுத்தும் போது ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாங்க, இவர் தான் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பின கணவர். இப்போ அவன் நோயாளியாகி இப்போ அந்த அம்மாவுடைய கஸ்டடியிலே வந்து உட்காந்துருக்கிறான், அவங்களுடைய ஆர்ஃபனேஜ்லேயே வந்து உட்காந்துருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க பல பேர், சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கி இந்த உலகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சமூக அவமதிப்புகள், விமர்சனங்கள், சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போகிற நேரம், இவைகளையெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு பழக்கணும். அண்மையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது. ஒரு பையன் சார், ஐஐடியில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஐஐடியில் படித்தான். நான் வந்து இந்த மார்க் வாங்குவேன், வாங்கிட்டேன். கோல்டு மெடல் வாங்குவேன், வாங்கிட்டேன். அமெரிக்காவில் தான் வேலை பார்ப்பேன், போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் தான் உட்காருவேன், அதே மாதிரி உட்காந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும், மனைவி கிடச்சிருச்சு. 5 பெட்ரூமோட வீடு அமெரிக்காவில் கிடச்சிருச்சு, பிரமாதமாக போயிட்டேன். அந்த பையன் இவ்வளவு மேலே வந்தவன் திடீர்னு ஒரு காரியம் பண்ணான் சார், மனைவி குழந்தை ரெண்டு பேரையும் துப்பாக்கியால் சுட்டுட்டு தானும் தன்னை தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டான். இது வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். ஏன்டா அந்த காரியம் நடந்தது அப்படின்னு பார்த்தா, நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே போய் வாழ்க்கையில் உயவான இடத்துக்கு போனான். அமெரிக்காவில் இதுக்கு முன்னாடி ஒரு முறை ஒரு பெரிய க்ரைசிஸ் வந்தது. நிறைய பேருடைய ஐடி கம்பெனிகள் அப்படியே போயல்னு கம்ப்ளீட்டாக எல்லாம் கீழே போச்சு. அந்த மாதிரி போன காலத்தில் அவனுடைய கம்பெனி போயிடுச்சு. வீடு கடலில் இருக்குது, கார் கடலில் இருக்குது, குழந்தைங்க படிக்கிறது, வீடு இருக்கிறது, எதுவுமே முடியாது. சட்டையல்னு முறிஞ்சு அப்படியே கீழே விழுந்தான் பாருங்கள். அவனால் வெற்றிகளை ஜீரணிக்க முடிந்தது, இந்த தோல்வியை ஜீரணிக்க முடியவில்லை. அதனால தான் இப்போ பிள்ளை வளர்ப்பு பற்றி, பேரண்டிங் பற்றி பாடம் நடத்துகிற எல்லோரும் என்ன சொல்லிக் கொடுக்காங்க தெரியுமா, உங்கள் குழந்தைகளுக்கு வெற்றியின் ருச்சியை மட்டும் சொல்லி கொடுக்காதீர்கள், தோல்வியின் கசப்பையும் சொல்லி கொடுங்கள். வெறும் வெற்றியின் ருச்சிகளை மட்டுமே வைத்து உங்கள் பிள்ளைகளை வளர்க்காதீர்கள், தோல்வி எவ்வளவு கசப்பானது என்பதையும் அவர்களுக்கு புரிய வையுங்கள். புத்தருடைய பொன்மொழியில் சார் பியூட்டிஃபுல்லான ஒரு பொன்மொழி இருக்குது. நீ ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா சக்ஸஸை எப்படா ஹேண்டில் பண்ணுவே அப்படின்னு ஒரு பொன்மொழி இருக்குது. வென் யூ கெனாட் ஹேண்டில் ஸ்ட்ரெஸ், யூ கேனாட் ஹேண்டில் சக்ஸஸ் அப்படிங்கிறார். ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அதை உனக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாதான் வாழ்க்கையில் உன்னால் சக்ஸஸையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு புத்தருடைய மிக அருமையான ஒரு பொன்மொழி. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன், வாழ்க்கையில் சோதனைகள் வருகிற போது ஐயோ இதோடு போயிட்டோம் பொழிஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சி நம்ம இருக்கக்கூடாது. சோதனைகளை சாதனைகளாக ஆக்குவது தான் வாழ்வினுடைய நோக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சூமா ஜெயசீலனுடைய புத்தகத்துக்கு நான் முன்னுரை எழுதுனேன்னு சொன்னேன், அதில் ஒரு ஆசிரியரை பற்றி சொல்கிறார் சார், ஜவஹர் மாரியப்பன். அவருக்கு ஒரு ஆசிரியர்,
இவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். இந்த மாணவர்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு ஒரு நாடக போட்டிக்கு அவங்க ஆசிரியர் கூட்டிகிட்டு போகிறார். பாருங்களேன், அது வந்து ஒரு அகில இந்திய அளவில் நடக்கிற ஒரு நாடக போட்டி. இந்த மாணவர்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நடிக்க வச்சு நல்லா எல்லா ரிஹர்சல் பார்த்து பஸ்ஸில் போகும்போது கூட வசனத்தை சொல்லி கொடுத்து இவங்க போய் எல்லாம் இறங்கி நாடக போட்டிக்கு போகும்போது தான் அதில் இருக்கிற ஒரு பெரிய நிபந்தனையை படிக்கிறாங்க, பார்க்குறாங்க, கேட்குறாங்க. என்னன்னா, நாடகம் ஆங்கிலத்தில் அல்லது ஹிந்தியில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த பசங்கள்லாம் தமிழ் பசங்க, ஸ்கிரிப்டு தமிழ், தமிழில் வாத்தியார் தயாரிச்சிருக்கிறாரு, ஜவஹர் மாரியப்பன் சார் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நாடக போட்டி அங்கே எப்படின்னா ஹிந்தி அல்லது ஆங்கிலத்தில் தான். இந்த மாதிரி சோதனை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, நம்ம ஜெயிக்க முடியாது, போட்டியே தமிழில் இல்லை, ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ. தமிழில் இப்போ படித்த நாடகம் எல்லா பசங்களுக்கும் ஹிந்தியோ இங்கிலீஷோ சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது, தோற்று போயிடுவோம், வாங்கடா வீட்டுக்கு போகலான்னு. சார், அந்த நாடக போட்டியில் அந்த மாணவர்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். எப்படின்னு யோசிங்க, எப்படி முடியும், இஸ் இட் பாசிபிள்? தமிழ் பேசக்கூடாது, தமிழ் நாடகம் நடத்தக்கூடாது. இவர் என்ன பண்ணார், பசங்களை கூப்பிட்டு, ஏய், உங்களுக்கெல்லாம் வசனம் தெரியும், வாயை திறந்து வசனத்தை சொல்லாதீங்க. ஆனால் மௌன நாடகம் மாதிரி, மௌன நாடகம் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அது மாதிரி எல்லாம் ஆக்டிங்கில் காட்டுங்க. வசனம் வாய்க்குள்ளே சொல்லிக்கோங்க, மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க, நான் மௌன நாடகம்னு அனௌன்ஸ் பண்ணிடுவேன்னு. நீ என்ன சொன்னேன், நீ ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ அப்படின்னேன், வேறு லோக்கல் லாங்குவேஜஸ் நாட் அலவுடு அப்படின்னேன். மௌனம் உலக பொதுமொழி, மௌன நாடகம்னு நடத்தி அந்த மாணவர்களுக்கு முதல் பரிசு அப்படின்னு அவர் வாங்கி கொடுத்துருக்கார். சார், யோசிச்சு பாருங்கள், ஆசிரியர்னால் எப்படிப்பட்ட ஆசிரியருங்கிறதுக்கு இதை விட என்ன வேணும்? சோதனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இடிஞ்சு போயிடக்கூடாது, அதை தாண்டி இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்கக்கூடாதுன்னு புலம்பக்கூடாது, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோகம் வந்ததுன்னு கேட்கக்கூடாது, இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்க தெரியணும். கோகுல் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், தில்லானா மோகனாம்பாள் படம் வரைஞ்சி கொடுத்தாரு ஆனந்த விகடனில், அவர் படத்தினாலேயே ஆனந்த விகடன் அந்த காலத்தில் வாங்கின உடனே எல்லாம் தேடி தேடி பார்ப்போமே, தில்லானா மோகனாம்பாள், கோகுல் எவ்வளோ பெரிய ஓவியர், வர மாதிரி ஒரு ஓவியர் கிடைப்பாங்களா உலகத்தில்? துப்பறியும் சாம்புக்கு ஒரு மூக்கு போட்டார், அந்த மூக்கு மாதிரி இன்னொருத்தர் கும்பகோணத்தை குடம்புலகா மூக்கு மாதிரி ஒரு மூக்கு ஒன்று கண்டுபிடிச்சி துப்பறியும் சாம்புக்கு போட்டார், யாருக்காவது அப்படி ஒரு படம் வரைய முடியுமா? ஆ, இந்த கோகுல் சாருக்கு ஸ்ட்ரோக் வந்து வலது கை போயிடுச்சு. ஏன் சார், ஓவியம் வரைகிற ஒரு ஓவியருக்கு வலது கை போயிட்டா என்ன ஆகும் சார், எப்படி சார் படம் வரைய முடியும்? படம் வரைய முடியல, 3 மாதம் ஒரு படம் வரலை, கண்டுபிடிச்சிட்டாங்க அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அப்படின்னு. இதை போய் எப்படி கேட்குறது? 6 மாதம் கழித்து படம் வந்துடுச்சு பத்திரிகையில். என்னுடைய நல்ல நண்பர் திருப்பூர் கிருஷ்ணன், அவருக்கு ஒரே சந்தோஷம், கோகுல் சார் படம் வரைஞ்சிட்டாருன்னு வீட்டுக்கு போய் வாழ்த்துறார், உங்கள் படத்தை பார்த்தேன் எனக்கு உயிர் வந்துடுச்சு, எப்படி கை இப்போ நல்லா ஆயிடுச்சா, ரொம்ப சந்தோஷம், கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்கு. கோகுல் சார் வார்த்தை என்ன தெரியுங்களா, நான் ஸ்ட்ரோக் போட்டு புகழ் வாங்கின ஆள். ஸ்ட்ரோக்குனா ஓவியத்தில் இப்படி கோடு போடுவாங்க, நான் ஸ்ட்ரோக் போட்டு புகழ் வாங்கின ஆள், கடவுள் எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் போட்டார், ஸ்ட்ரோக் கை போயிடுச்சு, ஸ்ட்ரோக்கில் எனக்கு கை போயிடுச்சு, நான் இவ்வளோ ஸ்ட்ரோக் போட்டேன், கடவுள் எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் போட வேண்டாமா, கை போயிடுச்சு, நான் வரைகிறது நிறுத்திட்டேன், சரி வரைய முடியாது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நான் யோசித்தேன், ப்ரஷ்ஷு வச்சு வரைகிறோம், ப்ரஷ்ஷு அது வீணாக போச்சு, அதில் இருக்கிற மேலே இருக்க அந்த முடியெல்லாம் கொட்டி போயிடும் ப்ரஷ்ஷில், நம்ம என்ன பண்ணுறோம், உடனே வரைகிறது நிறுத்திடுறோமா, வேறு ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறோம். பாருங்கள் பாருங்கள் இந்த வார்த்தையை பாருங்கள், ப்ரஷ்ஷு போயிட்டால் யாரும் வரைகிறது நிறுத்துறதில்லை, வேறு ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறோம், ப்ரஷ்ஷாக வரையுது, கையில் பிடிச்சி வரைகிறோம், கை போயிட்டால் நான் வேறு கையை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு யோசித்தேன். என்ன வார்த்தை சார், ப்ரஷ்ஷு போயிட்டால் தூக்கி போட்டு வேறு ப்ரஷ்ஷு வாங்கிக்கலையா, அது மாதிரி இந்த கை போச்சு, வலது கை போன உடனே இடது கையை எடுத்து, இடது கையில் ஏன்னா நான் மைண்டு தான் படம் வரையுது, கையாக வரையுது, நான் என் மைண்டில் தானே படம் வச்சுருக்கிறேன், ப்ரஷ்ஷை மாற்றுற மாதிரி கையை மாற்றினேன், ப்ரஷ்ஷை போட்டேன், வரைய ஆரம்பித்தேன், முதல்ல கொஞ்ச நாள் கஷ்டம், அப்புறம் வரைஞ்சிட்டேன் அப்படிங்கிறாரு. வாழ்க்கையில் எது ஏற்பட்டாலும் சோர்ந்து போகாதீர்கள், சோதனைகளை சாதனைகளாக ஆக்குங்கள், சோதனைகளுக்கு வேதனைகளாக புலம்பிக் கொண்டே இராதீர்கள், வாழ்க்கை ஜெயிப்பதற்காக தரப்பட்டது, எத்தனை பெரிய துன்பங்கள் நமக்கு இருந்தாலும், அழுவதற்கு 1000 காரணங்களை உங்களுக்கு உலகம் கொடுத்திருந்தாலும், சிரிப்பதற்கு மகிழ்வதற்கு 10,000 காரணங்கள் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு அறிவிக்கப்படாத யுத்தம். சுகபோதானந்தா எழுதுறாரு, மைசூர் மகாராஜா கிட்ட வேலை பார்த்தாரு, என்னுடைய அப்பாவோ உறவினரை சொல்கிறாரு, இப்போ வேட்டைக்கு போகும்போது எப்போ புலி வந்தாலும் சுடணும், திடீர்னு புலி மேலே பாஞ்சிச்சுன்னா நான் நினைக்காத போது வந்துடுச்சு,
திடீர்னு வந்து பாஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியும். எப்போது புலி வரும் என்று தெரியாது, நீ துப்பாக்கியோடு தயாராக இருக்க வேணும். புலி சொல்லிட்டா வரும், நான் 7 மணிக்கு வந்து உன்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டா வரும். சொல்லிட்டு வந்தால் அதுக்கு வேட்டைன்னா பேர். இந்த வாழ்க்கை ஒரு வேட்டை, எப்பவும் தயாராக இருக்கணும், எதுக்கும் அஞ்சக்கூடாது, எந்த ஆபத்து எப்போ வந்தாலும் சந்திப்பதற்கு பழக வேண்டும் என்றார். சோதனைகளை சாதனைகளாக ஆக்குவதுதான் வாழ்வின் வசீகரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.